உதகமண்டலத்தில் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை தங்க வைக்கும் விடுதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். உதகையில் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். உதகையை ஒட்டியுள்ள மாவட்டம் மற்றும் மாநில எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அப்போது அவர் கூறினார். திருவனந்தபுரம் மால்டா இடையே வரும் 27 மற்றும் மே 1 தேதி கோடைக்கால சுற்றுலா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி திருவனந்தபுரத்திலிருந்து மாலை 6 புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10 சென்னை சென்ட்ரல் வந்தடையும் என்றும், விஜயவாடா புவனேஸ்வர் வழியாக 2 இரவு 8:10 மால்டா சென்றடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 30 தேதி மற்றும் மே 4 தேதிகளில் மால்டாவிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையே பணியாளர்களுக்கான கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த மார்க்கத்தில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் 459 ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் பணியாளர்களின் வசதிக்காக கூடுதலாக 21 ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.